தேவதாதிகரணத்தில தேவதைகளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு, அவளுக்கும் அர்ச்சித்தம் சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சுழச்சு முடிச்சுட்டாரு. இதுல பக்தாக ஜெயமணி மகர்ஷிக்கு விரோதம் இல்லை, ஜெயமணி மகர்ஷிக்கு விரோதம் கிடையாது. ஆனால் வியாக்கியாக்காரா இருக்காது ஜெயமணி மகர்ஷிக்கு அனுயாயிகள், அவாதான் தவறா வியாக்கியானம் பண்ணிருக்காராம். அதனால ஜெயமணி மகர்ஷிகளுடைய பேரையும் எடுக்கிற சூத்திரக்காரர் அந்த அந்த அதிகரணத்துல எதுவரைக்கும் பாதராயண சம்பவாதம் ஆரம்பிச்சுக்காரு. ஆனால் இப்ப சொல்ல போகுது மது வித்யின்னு ஒரு வித்யை. இது வந்து சாந்தோக்கியோபனிஷத்துல மூணாவது பிரபாடகம் மூணாவது அத்தியாயம் அதுல இருக்கு. அதுல சொல்லும் பொழுது அவ என்ன பண்றக்க அப்படின்னாக்க, இந்த வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், புஷ்பங்கள் இருக்கு, இந்த புஷ்பங்கள்லாம் அழக மலர்றது, மலர்ந்த உடனே அதுல வண்டுகள்லாம் என்ன பண்றது, போய் இதை எடுக்கிறது, தேனை எடுக்கிறது, தேனை எடுத்துட்டு போய் ஒரு தேன் அடைன்னு சொல்றோம் பாருங்கோ, அதை போய் சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வச்சிருக்கச்ச அமாவாசைக்கு முன்னாடியோ பௌர்ணமிக்கு முன்னாடியோ அதை எடுத்துட்டு விடுவா, அதை எடுத்துட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கிறோம். இதுதான் தேன் மது அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மாதிரி இங்கேயும் நிறைய வேதங்கள் நமக்கு தெரிஞ்சு, எஜுர்வேதம் சொல்லணும், எத்தனை வேதங்கள், அத்தனை வேதங்கள் என்ன, அதே மாதிரி இதிகாச புராணம் என்ன, அது மாதிரி உபநிடதங்கள், இந்த குஹ்ய உபதேசம் அப்படின்னு பேர், குஹ்யம்னா ரகசியம், ரகசியமான உபதேசம், உபநிஷத்தினாலே ரகசியம்னு அர்த்தம். இதுலேயும் இந்த ரகசியமான உபநிஷத்து என்ன, இவைகள் எல்லாம் சொல்லப்பட்ட கர்மா பிரம்மோபாசனம் இந்த மாதிரி, அதாவது இதை சொல்லப்பட்ட கர்மாக்கள் முதலைவைகள், இந்த கர்மாக்கள்லாம் இருக்குள்ளோ அவைகளே புஷ்பம் மாதிரி இருக்கு. அந்த புஷ்பத்துல அதாவது கர்மாக்கள் யாகாதிகள் தான் புஷ்பமே, அந்த புஷ்பத்துல நெய் பால் இத மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஹவிஷா சமர்ப்பிக்கிறோம். இதுதான் அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய ரசம். அது இதுல வண்டு எது, இந்த ரசம் இருக்கே மது தேன், அதை எடுத்துன்னு போய் ஒரு தேன் அடையில சேர்க்கணும் இல்லையோ, அதுக்கு ரங் மந்திரம், யஜுர் மந்திரம், சாமங்கள், சாமவேதத்துல சாமங்கள் பேர், சாமவேதம் வேற, சாமவேதத்துல இருக்கக்கூடிய சாமாக்கள், சாமங்கள்னா என்ன அர்த்தம், அதுல நிறைய பேர் இருக்கு, பாரவந்தி என் சாம, உத்தீத சாம, ரேவதி சாம, இப்படி நிறைய சாமாக்கள் இருக்கு. அந்த அதை மாதிரி ஒவ்வொரு வேதத்திலையும், ஒவ்வொரு வேதத்திலையும் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகளே வண்டுகள் மாதிரி. அந்த வண்டுகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த யாகமாகிற புஷ்பம், அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய ஹவிஷா இருக்கிறத நெய் பால் இவைகள் இது அத்தனையும் கிரகிக்கிறது இந்த மந்திரங்கள்லாம் எடுத்துட்டு என்ன பண்றது அப்படின்னாக்க, ஆதித்ய மண்டலத்துல கொண்டு போய் வச்சிருக்குது. அதை வச்சுட்ட உடனே அந்த ஆதித்ய மண்டலமே முழுக்க முழுக்க மதுமயமாயிடுறது, தேனாயிடுறது, ஆதித்யனே தேனாயிடுறானோ. அத வந்து அஞ்சு பக்கம் இருக்கு, நாலு திக்கு ஊர்ஜ திக்கு, கீழே சாப்பிட முடியாது மதுவை தேன, அதனால ஆதித்ய மண்டலத்துக்கு நாலு திக்கு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு நாலு திக்கு, ஊர்ஜம் மேல் மேல இருக்கிறது. இந்த அஞ்சு திக்குல இருந்தும் வந்து வசுக்கள், ருத்ராள், ஆதித்யாள், மருத்துக்கள், சாத்தியாள் அப்படின்னு ஒரு அஞ்சு தேவதைகள், இவெல்லாம் என்ன பண்றாங்கனாக்க, அந்த மதுவை ஆதித்யனாயிருக்கக்கூடிய மதுவை அனுபவிக்கிறா. இப்படி இத மாதிரி அனுபவிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அதெல்லாம் பார்க்கறான்னு அர்த்தம், அனுபவிக்கிறதுன்னா பார்த்தே அவ வந்து திருப்தி அடைஞ்சிருவாளாம், தேவதைகள்லாம் நேரம் சாப்பிட மாட்டா, பார்த்தாலே அவளுக்கு சக்தி வந்துடும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய மது தேன், அந்த தேனை ஆதித்யனாகிற தேன், அதை இந்த வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், மருத்துக்கள், சாத்தியர்கள் அப்படின்னு அஞ்சு தேவதைகள்
இவன் என்ன பண்றான்னு அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுற திருப்தி படுறாளாம். இப்படி பண்ணினான்னாக்க அதையே உபாசனம் மாதிரி, இந்த ஆதித்யநாத தேவதையே உபாசனைவா பண்ணினான்னாக்க உபாசனம் பண்ணினா வசுவா இருக்கிறவன் வசுவாக ஆயிடுவான், மருத்தா இருக்கிறவன் மருத்தாக ஆயிடுவான், ருத்ரனா இருக்கிறவன் ருத்ரனாக ஆயிடுவான், ஆதித்யனா இருக்கிறவன் ஆதித்யனாக ஆயிடுவான். அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ இது மாதிரி அவனால என்னாச்சு, தன்னைத்தானே உபாசிச்சிருந்தாக்கா அதுல தன்னுடைய பதவியே கிடைக்கும் அப்படின்னு இங்க இருக்கு. இப்போ இவாள்லாம் உபாசிக்கலாமா கூடாதான் விசாரம் வந்துருச்சு. பொதுவா போன அதிகரணத்துல தேவதைகள்லாம் பிரம்மத்தை உபாசிக்கலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் என்ன சொன்னோம், பண்ணலாம். ஏன் பண்ணலாம், பிரம்ம வேற தேவதைகள் வேற, பிரம்மமானது பரமாத்மா, தேவதைகளோ பிரம்மத்துக்கு சரீரம். இது தன்னை காட்டிலும் ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய பரமாத்மாவை உபாசிக்கிறார் இந்த தேவதைகள். அப்படி தேவதைகள்லாம் உபாசிக்கவே அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடுவோம், அதனால பண்ணலாம்னு சொன்னோம். ஆனால் இங்க எப்படி இருக்கு பாருங்க, ஆதித்யநாயகர் தேவதை, அந்த ஆதித்ய மண்டலத்துல இந்த தேன் மாதிரி இருக்கு, ஆதித்யனே தேன் மாதிரி மாறிடுறான். நாலு வேதங்கள், இதிகாச புராணங்கள், உபநிடதங்கள், இவெல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்மாக்களை சொல்றது. அந்த கர்மாக்கள்ல இது இதெல்லாம் சொன்னோம் பாருங்க, நெய் பால் அவைகள் தான் அங்க மதுவா இருக்கு. அந்த மதுவை வேத மந்திரங்கள்லாம் அதை கிரகிச்சு ஆதித்யன்ல சேர்த்து விட்டுறது. அந்த ஆதித்யனை இவாள்லாம் அனுபவிக்கிறார், ஆதித்யனே அனுபவிக்கிறான், வசுவும் அனுபவிக்கிறான், மதுவும் அனுபவிக்கிறான், அது ருத்ரனும் அனுபவிக்கிறான், மருத்துவம் அனுபவிக்கிறான், ஆத்யனும் அனுபவிக்கிறான். இப்படி இவாள்லாம் அனுபவிக்கிறான்னாக்கா உபாசனம் பண்றான்னு அர்த்தம். இவா உபாசனம் பண்ணான்னாக்க வசுவா இருந்தான்னாக்க வசுவா எட்டு வசுக்கள், அதுல ஒரு வசுவா மாறிடுவான். துவாதச ஆதித்யால் அதுல ஒரு ஆதித்யனா இவன் மாறுவான், அடுத்த இதுல மாறிடுவான். அதே மாதிரி மருத்துவா இருந்தாக்கா அவன் அதை மாறி, ருத்ராள்கள் ஏகாதச ருத்ராள் அவள் மாறிடுவா, இப்படிலாம் இருக்கு. இப்போ தானே உபாசியம், தானே உபேயமா இருக்கான், பிராப்தியமாக தானே உபாசியனாகவும் தானே உபாசகனாகவும் தானே பிராப்தியமாகவும் இருக்கே, இது எப்படி விசித்திரமா இருக்கே, தனக்கு தானே உபாசிக்க முடியுமா, அதை மாதிரி தன்னை தானே உபாசிக்க முடியுமா, தன்னை உபாசிக்க முடியுமா, அல்லது தன்னையே அடையிறதுன்றது அது எப்படி ஆகும் அது. அதனால இந்த இடத்துல உபாசனம் பண்ணலாமா கூடாதா, இவளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. உபநிடத் பாஷகர் ஒரு கேள்வி கேட்டுருக்க, என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த மது வித்தியை, இந்த மது வித்தியில அஞ்சு தேவதைகள் உபாசிக்கிறான் இருக்கு, அஞ்சு தேவதைகள், ஆதித்யன், ஆதித்யன்ல அந்த மது இருக்கு, அந்த ஆதித்யனே மதுவா மாறிடுற மதுமயமா இருக்கும். அப்போ வசு ருத்ரன் ஆதித்யன் மருத்துவ சாத்தியார் இவா உபாசிக்கிறான்னு சொல்றது. ஆதித்யன் வானா தன்னைத்தானே உபாசிக்கிறான், அது எப்படி வரும்னு வேணா கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க இந்த வசுக்கள் வந்து இங்க உபாசிக்கிறவாளா இல்லையே, அந்த மாதிரி வேதத்துல சொல்லுடைய அந்த உபநிடத வாக்கியத்துல, அது எப்படி இவா வந்து தன்னைத்தானே உபாசிக்கிறான்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் உபநிடத் பாஷ்யக்காரர். அதுக்கு அவரே சமாதானம் சொல்ற, அப்படி இல்லை, இங்க வந்து இவன் உபாசிச்சான்னாக்க இவன் வந்து வசூல ஒத்தனா மாறுறான், பிராப்தியமாயிடுறது, வந்து தன் பதத்தையே தான் அடையிறான் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப தன் பதத்தையே தான் அடையிறான்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம இந்த சக்கரத ஞானின்னு ஒண்ணு படிச்சோம் பாருங்கோ, தாண்டில்ய வித்தியில ரெண்டா முதல் அத்தியாயம் ரெண்டாவது பாதம் முதல் அதிகரணம், சர்வத்திர பிரசித்தோபதிசாத்துன்னு அங்க சக்கிருத நியாயம் ஒண்ணு படிச்சோம், எதா கிருதரஸ்மின் லோகே புருஷோ பவதி அதேத பிரேத்திய பவதி அப்படின்ட்டு இருக்கு. இங்க எப்படி இவன் உபாசனத்தை அனுப்பிக்கிறானோ அங்கேயும் அதையே அடைவான் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ வசுக்கள்ல ஒருத்தரா மாறுறான்னு சொன்னா நினைச்சுக்கோங்க, வசுக்களை ஒருத்தரா ஆயிடுவான்னாக்கா இங்க வசுக்களை உபாசிச்சாதான் அங்க உபாசனா அங்க வசுவை அடைய முடியும், வசு பதத்தை வசுவா மாறி வசு பதத்தையும் அடைவான் அப்படின்றது, உபாசிச்சாதான் அடைய முடியும், உபாசிச்சாதான் அடைய முடியும்னுட்டு உபநிடம் சொல்லிடுச்சுனாக்கா இப்ப இவன் தக்குத ஞாயிற்று தான் இங்க பாக்கணும்.
பலத்தை கொண்டு சாதனத்தை தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம சித்தாந்தத்துல ரொம்ப சுந்தரமான ரொம்ப அழகா இருக்குன்னு பாரு சூத்திரக்காரருடைய திருவுள்ளத்தை. என்னைக்கும் சில இடங்கள்ல காரியத்தை கொண்டு காரணத்தை வகிக்கலாம், சில இடத்துல காரணத்தை கொண்டு காரியத்தை வகிக்கலாம். இப்ப எப்படி அப்படின்னாக்க, இந்த லோகம் எல்லாம் பிரம்மமா இருந்தது, இந்த பிரபஞ்சம், இந்த இப்ப நம்ம பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கோம், சதைய சுவாமி இதமக்ராசி ஏகமேவா தித்தீயம் அப்படின்னு இருக்கு. இந்த பிரளய தசையில அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் அத்தனையும் பிரம்மமா தான் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ இப்போ காரணமா நம்ம காரியமா பார்த்துட்டு இருக்கோம், நம்ம காரண தசையை நாம பார்க்கல, காரண தசையை நாம பார்க்கல. காரண தசையை நம்ம பார்க்காம இருக்கச்ச அது வந்து பிரம்மமா தான் எப்படி சொல்ல முடியும்? நம்ம பார்க்கலையே, காரணமா இருக்கச்ச நாம பார்க்கல. யாராலையும் பார்க்க முடியாது, சதுர்முக பிரம்மனாலையும் பார்க்க முடியாது, பெருமாளாலையும் நெச்சியாளாலையும் முக்தாளாலையும் மட்டும் தான் பார்க்க முடியும். இவன் நம்மளால பார்க்க முடியாதே, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க அது உதாரணம் அழகா சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற. இப்ப ஒரு கடத்தை பார்க்கலாம், ஒருத்தன் கடத்தை பார்க்கச்ச என்ன ஞாபகம் உனக்கு? ஓ, இந்த கடமானது இப்ப கடாக்காரத்தோட இருக்கு, ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி இது இருந்தது எப்படி இருந்தது? மண்ணா இருந்தது. ஏன்னா கடத்துல மண் இருக்கே, கடத்துல மண் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் முன்னாடி இது மண்ணா இருந்தது. அதே மாதிரி சொர்ணத்தையும் அப்படிதான் பார்க்கணும், இப்படிதான். இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த கடமானது உடஞ்சி போயிடுறது, கடமானது உடஞ்சி போயிடுறது, தூள் தூளா ஆயிடுறது, அப்ப மண்ணா இருக்குது. அதை பார்க்கச்ச கொஞ்ச நாள் முன்னாடி இது காரியம் கடமா இருந்தது, இப்ப என்ன ஆச்சு? மண்ணுல லைச்சு கொடுத்துருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இது காரணத்தை கொண்டு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம், காரியத்தை கொண்டு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம், கடமான காரணத்தை கொண்டு காரியமான மிருத்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த கடன் கேடு விழுந்துருக்குனாக்க அதை கண்டு இந்த காரியம் தான் இது, காரியம் கடமான மாதிரி கடமா இருந்தது, அது உடஞ்சி போயிடுத்து, தூள் தூளா ஆயிடுறது. அதை பார்த்துட்டு இந்த காரியமானது இப்ப திருப்பி மிருத்தா மாறிடுச்சு, லோகத்துல இருக்கே இது. அத மாதிரியாக இங்க என்னன்னாக்கா வசுபத பிராப்தி வருது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வசு வசுவை உபாசிக்காம வசுபத பிராப்தி எப்படி வரும்? அதனால இந்த வசுக்களோ ஆகட்டும், ஆதித்யாலோ ருத்ராலோ மருத்துக்களோ சாத்யாலோ அஞ்சு பேருமே இங்க உபாசிக்கப்பட வேண்டியதாதான். அதனால வசுவாவே மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா தன்னைத்தானே உபாசிக்கலாம், தன்னைத்தானே உபாசிச்சுண்டு தானாவே மாறி வரும் அப்புறம் அப்படின்னு சொன்னாக்க, இதுல போய் வசுக்களுக்கு எப்படி அதிகாரம் கொடுக்க முடியும்? இந்த அதிகாரத்தை சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. இது ஒரு பொதுவா இருக்கக்கூடிய வசு முதலானவாள் எல்லாம் இந்த மாதிரி சொல்றது. இது அதை வந்து எப்படி இதை சொல்ல முடியும்? உபாசனத்துல அதிகாரமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டுட்டாக்க அதுக்கு பதில் சொல்ல முடியும், அதுக்கு கேட்கிற. அதான் இந்த மாதிரி நீங்க பொதுவா சொல்லலாம், ஆனா இது சாதாரண மனுஷ்ய வித்தியா இருந்தாக்கா சொல்லலாம். வந்து கொஞ்சம் இதுவா புரிஞ்சுக்கோங்க, இது மனுஷனை உண்டி வசுவ உண்டியே உபாசிக்கிறான், வசுவ உண்டியே உபாசித்து வசுபதத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த இடத்துல வேணா வசுக்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இங்க அப்படி இல்லை, இங்க என்ன இருக்கு அப்படின்னாக்க ஒவ்வொன்றுமே புராஜ்ய தான். இங்க இங்க எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னாக்க வசுவுக்கு அந்தரியாமையா இருக்கிறவன், வசுதேவ அஷ்ட வசுக்கள் சொல்றமே அவளுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பரமாத்மா. அதனால வசு சரீரமா இருக்கு, வசுதேவத்தை சரீரமா, அந்த வசுதேவத்தை சரீரமாக உடைய பரமாத்மா, அந்த பரமாத்மாவை உபாசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. ஏன்னா தன்னைத்தானே உபாசிக்கலையே, தன்னைத்தானே உபாசிக்கல, தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்ம பரியந்தம் உபாசிக்கிறான். ஏற்கனவே நம்ம பிரதர்சன வித்தியை பார்த்துருக்கோம், இந்திரன் வந்து பிரதர்சனனுக்கு சொல்றான், மாம் உபாசிச்ச என்ன உபாசி,
பிராணோஸ்தி பிரஜாத்மா, நான் பிரணனாக இருக்கிறேன், நானே பிரஜானமாகிற ஆத்மாவாக இருக்கிறேன், அதனால என்னை உபாசிப்பாயாக அப்படின்னு அவன் கேட்கிறான். இந்திரன் வந்து பிரதர்தனன்ட்டு உபதேசிக்கிறான். அப்ப அங்க அர்த்தம் என்ன சொன்னோம், சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதே பகவதன் சூத்திரம், சாஸ்திர திருஷ்டி. இந்த சாஸ்திரமானது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, நீ அகம்னு சொன்னாக்க உன்னை நினைச்சுக்காத, உனக்கு சரீரியான பரமாத்மாவை நினைச்சுக்கோ. வாமதேவர்னா அப்படிதான் சொல்லிட்டு போனேன், நானே சூரியனா இருந்தேன். பிரஹ்லாதான் சொல்றச்ச சர்வகத்வாதனந்தஸ்ய அகமேவாகம் அவஸ்திதா. இந்த பெருமாள் இருக்கே பகவான் அனந்தன், அவன் சர்வகத்வா, எல்லா இடத்துலையும் சர்வகன், எல்லாத்தையும் பூந்துட்டு இருக்கான் அவன். அதனால நானே நான் இருக்கேன், நான் தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் அப்படின்னா பரமாத்மா தான் இருக்கான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு தன்னைத்தானே அகம்னு சொல்லிக்கிறார் பிரஹ்லாதாழ்வான். அந்த மாதிரியாக இங்கேயும் வசு தன்னை உபாசிச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, பரமாத்மாவுக்கு சரீரமாக வசு இருக்கான் வசு தேவதை. அந்த தேவதையானது தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு சேர்ந்து தன்னை உபாசிக்கிறது. அப்படி உபாசிக்கிறதுனால இவன் வந்து சில பேர்லாம் சில ஆசைப்படுவானாம். என்ன ஆசைப்படுவா அப்படின்னாக்கா, பரமாத்மாவை உபாசிக்கணும். பரமாத்மாவை உபாசிக்கணும்னு சொன்னா கூட அவ வந்து இப்ப இருக்கிற பதவிய திருப்பி அடைஞ்சி கொஞ்ச நாள் திருப்பி அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போறனே அப்படின்னுட்டு. ஏன்னா சுவாமி ஏத தேகாவசானேமான் தொத்வாதம் பிராபயஸ்தையும் சாட்சியர், அது இன்றையோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானேன்னு அதிகாரம் உங்களுக்கு, அது இன்றோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானேன்ட்டு. அதாவது நமக்கு என்ன ஆசை இருக்கு, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய லீலாவை பூஜை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால நாமெல்லாம் வந்து இந்த தேகம் முடிகிற பர்யந்தம் இருக்கட்டுமே, இங்க இருந்துன்னு நம்ம போகலாமே அப்படின்னு நாம ஆசைப்படுறோம். அத மாதிரியாக வசுக்கள்லாம் இருக்காள் இல்லையோ, அவளுக்கெல்லாம் இப்ப இருக்கிற பதவி அடுத்த கல்பத்துல அந்த பதவி எனக்கு வரட்டுமே, அந்த பதவியை நாம் அனுபவிக்கலாமே, அதன் பிறகு மோட்சத்துக்கு போகலாமே, அதனால அது தவறு இல்லையே, அந்த மாதிரி அவள் சிந்தனை பண்ணின்னு போறான். அவளுக்கு மோட்சம்தான் வேணும், அது பிரம்ம வித்யா தான். ஆனா கூட கொஞ்சம் விளம்பம் கேட்கிறான், கொஞ்சம் வசுவாதி பதங்களையும் என்ஜாய் பண்ணிட்டு வரணே, அதை அனுபவிச்சுட்டு நான் வரணே அப்படின்ற மாதிரி அவள் யாரு பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு அது வரும். அது ஏன்னா அவளுக்கு ஆசை இருக்கு, இந்த அந்த பதத்தை அடையணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை இருக்கு. அதனால் அது கூட எப்போ அடுத்த கல்பம் அடுத்த மன்வந்தனம், ஏன்னா ஒரு சோகம் தான் இருக்கும். யுவகோடி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூ குணஸ்திரைலோக்கிய தாத்திருத்தம் சாப்தவாணிஜி சுஷ்ரும அப்படின்னு ஒரு சோகம் எடுத்திருக்கார். தேசிகம் தான் இருக்கிறேன், யுவகோடி சகசிராணி, எத்தனை யுகங்கள் எத்தனை கோடி சகசிரங்கள், அத்தனை வாட்டி விஷ்ணு ஆராத்ய விஷ்ணுவை குறித்து ஆராதனை பண்ணேறாம் சதுர்முக பிரம்மா. என்ன பண்ணேறனாக்கா எத்தனை கேட்டார், ஓ ஆராதனை பண்ணிட்டு குணஸ்திரைலோக்கிய தாத்திருத்தம், திருப்பி மூணு லோகத்துக்கு நான் அதிர்வியா இருக்கணும், பிரம்மாவா இருக்கணும்னுட்டு சாப்தவானது சுஷ்ருமே, அதை அடைஞ்ச பெருமாளை குறித்து ஆராதிச்சு அப்படின்னுட்டு சுகமாய் கேள்விப்படுறோம் அப்படிங்கிற ரிஷிகள்லாம். அந்த மாதிரி ஆசை இருக்குமே. உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகா ஒரு சமாதானம் சொல்ற, நம்மளே இருக்கோம் நம்மளா இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிருக்காளே, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவாளுக்கே நான் அப்பா எனக்கு பிள்ளையா இருக்கணும் நான் ஆசைப்படுறேனே, இப்பதான் எனக்கு புத்திரத்துல இருக்கே, இப்ப புத்திரனா இருக்கணும் இல்லையோ, அடுத்த எத்தனை கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் இவருக்கே நான் புத்திரனா இருக்கணும், நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஆச்சாரிய திருவடியிலேயே இருக்கணும் இப்படிதான் நம்ம ஆசைப்படுறமே, நம்ம ஏற்கனவே அடைஞ்சது தான் அது, திருப்பி ஆசைப்படுறேன்னாக்கா அதுதான் மனுஷ புத்தி, அதுதான் கர்மாக்கள் நம்மளை பண்றது. இப்படி கர்மாக்கள்லாம் நம்மளை அது மாதிரி பண்றதுனால இந்த மாதிரி சொன்னாக்கா தோஷம் இல்லை. அதே மாதிரி ஆகவே இந்த வசுக்கள்லாம் என்ன பண்றான்னாக்கா இப்படி ஆசைப்படுறா, அவன் ஆசைப்பட்டான்னாக்கா அவ வந்து உபாசிக்கிறா, தன்னைத்தானே உபாசிச்சுக்கல, தனக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவை உபாசிக்கிறா தன்னோட சேர்ந்து, எனக்கு சரீரி பரமாத்மான்னு அவ உபாசிக்கிறா. அப்படி உபாசிச்சு அவ வந்து அந்த வசுபத பிராப்தியும் அவளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரியாக அந்த காலம் முடிஞ்ச உடனே மோட்சமும் கிடைக்கிறது.
சுவாமி தேசிகன் வந்து ஒரு உதாரணம் காமிக்கிறார். ஒரு பிரபன்னனுக்கு அல்பமான விஷயங்கள்ல இச்சம் உண்டாகாது, இச்சம் உண்டாகாது. ஆனால் சில பேருக்கு அது மாதிரி உண்டாயிடும் மூலியம். அதை உண்டாயிடுச்சுனாக்கா அந்த மாதிரி நமக்கு இச்சை வரும், அப்படிங்கிற சின்ன சின்ன அல்பமான விஷயங்கள்ல வர்றது. அதுக்கு அழகான ஒரு உதாரணம் காமிக்கிறார். ஒரு ராஜகுமாரன் இருக்கான். அந்த ராஜகுமாரன் நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறான். நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிச்சு, இன்னைக்கு ஏதோ உபவாசம்லாம் இருக்கணும், தூங்காம இருக்கணும்னு இருக்கு, நிதிர கூடாது ராத்திரியில. அந்த சமயத்துல ஒரு சேட்டி வரா, வேலைக்காரி, அந்த ராஜபவனத்துல வேலை செய்யற ஒரு சேட்டி. அவளை பார்த்தவனுக்கு அல்பத்தனமா, பெரிய சாம்ராஜ்ய அதிபதி ஆக போறான். அப்படிப்பட்டவனுக்கு போய் சாதாரண சேட்டியை பார்த்து ஆசை வந்ததுன்னாக்கா அது என்ன இருக்கா? அத மாதிரியாக ஒரு பிரபன்னனுக்கு வரக்கூடாது. ஆனால் அவளுக்கு ஆசை வந்துடுறது. ஆசை வந்துருச்சுன்னாக்கா அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த பரமாத்ம உபாசனம் பண்ணினா கூட வகுபத பிராப்தி பூர்வகம் அது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவ பண்றா. அப்படி யாருக்கு ஆசை இருக்கோ அவ பண்ணிட்டு போகட்டுமே. அது உபநிஷத்தை காமிச்சு கொடுக்கறது. இதுதான் வேதத்தினுடைய சௌரபம். வேதம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, யாருக்கு எதிர எதிர இச்சை வர்றதோ அதிலெல்லாம் அவ பண்ணிட்டு அந்த பழத்தை அனுபவிக்கட்டும். ஏன்னா சுத்திர பலன்கள்லாம் ஆசை இருக்கு, நிறைய பேருக்கு சுத்திர பலன்கள்ல ஆசை இருக்கு. எத்தனை பேர் அல்பமான விஷயங்கள்ல பரமானந்தமான நிசீவானந்த யோகன்ற சுவாமி சாய்க்கப்படுற பின்னாடி எல்லையற்ற ஆனந்தத்தோட கூடின பரமாத்மா அனுபவம். அந்த ஆசைய விட்டுட்டு அல்பமான விஷயங்கள்ல எத்தனை பேர் அத்தியனம் பண்ணிட்டு நீச்சமா சில பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அபிச்சார பிரயோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அபிச்சார பிரயோகம்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தர அழிச்சுடுறது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, சூன்யம் வைக்கிறது, அது வைக்கிறது, எத்தனையோ பண்றா, எவ்வளவோ நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். அந்த மாதிரியாக இது நிறைய கொல்லியோ படிப்புக்கும் அதுக்கும் எதுவும் இல்லை, சம்ஸ்காரம் இல்லைன்னு அர்த்தம். அவன் கர்மாக்கள் அப்படி பண்ணி கொடுக்கிறதுனால. அதே மாதிரி பசுவாதி பதங்களுக்கும் அவளுக்கு ஆசை இருக்கலாம். சுவாமி தேசிகன் அர்த்தபஞ்சகாதிகாரத்துல விரோதி வர்க்கம் இருக்கு பாருங்கோ, அந்த விரோதி வர்க்கத்துல இந்த வசுவாதி பதங்கள்லாம் கூட இச்சையை மூட்டியும் அப்படின்னு அதை சாதிச்சிருக்காரு. வசுவாதி பதங்களோட ஆசை உண்டாகக்கூடிய பெருமாள். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம கர்மா. அதெல்லாம் ஒரு அழகான ஒரு வாக்கியம் போடுற 32 அடி சுரவு தப்புவார், 1 அடியிலே விழுந்ததோடு 31 அடியிலே விழுந்ததோடு வாசி இல்லையிறே அப்படிங்கிறார். 32 அடி கணறு, அந்த கணரை வந்து தாண்டனும்னு ஒருத்த வந்து நீச்சல் அடிக்கிறான். அதுல முதலடியில விழுந்தா என்ன, 31 அடியில மூழ்கினா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. ஆனா 32 அடி தாண்டினாதான் அவனுக்கு வந்து சபலமாச்சுன்னு அர்த்தம் பிரயத்தனம். அதுல முதலடியோ நடுவுலையோ 31 எதுல விழுந்தாலும் அவனுக்கு நஷ்டம் நஷ்டம் தானே. அந்த மாதிரி இத கடைசியில அந்த விரோதி வர்க்கத்தில் கடைசியில் சாய்க்கிறதா ஞாபகம். அத மாதிரி இங்க கூட பெருமாள் வந்து நமக்கு வசுகுல பிராப்தின்னு ஒண்ணு இருக்குது, அதுலயும் இச்சையை ஊட்டி விட்டுருவ. ஏன்னா நம்ம பிராரத்தம் அப்படி பண்ணிச்சேன்னாக்கா, இந்திரியங்கள் அப்படி பண்ணிச்சேன்னாக்கா நாம என்ன பண்ண முடியும்? ஐவர் குமிக்கும் சிற்றின்பம் அப்படிங்கிற சுவாமி, ஐவர் குமிக்கும் 5 இந்திரியங்கள் இருக்கே அதை நம்மளை படுத்தி எடுக்கிறது. அதனால நமக்கு நீச்சமான புத்தி எல்லாம் வரும். அதனால அந்த மாதிரி அந்த அடையணும் மோட்சத்தை அடையிறதுக்காட்டிலும் இந்த பதங்கள்லாம் வரும். ஆசைப்படுறா அவன், ஆசைப்பட்டனாக்கா அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, வேதமானது அவளுக்கு ஏத்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிடுச்சு. யாருக்கு என்ன இச்சையோ அதை அவ பண்ணிட்டு போட்டோம். இது வந்து ரொம்ப தீர்க்கமான விஷயம். இது எந்த சாதாரணமான சொல்லலை. ஒருத்தர் சொல்ற கண்டனேவாச்சாரியன்ற மீனாம்சியர் சொல்லச்ச, தர்மம் பண்றோம். தர்மம்னா என்ன? யாகாதிகளை அனுஷ்டிக்கணும், பலத்தை அனுபவிக்கணும், வஸ்துவம். ஆனால் ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு எதிரிய அழிக்கணும்னு ஆசைப்படுறோம். வேதம் தான் சொல்லெடுத்து சேனை அபிச்சரன் இதை அப்படின்னு சொல்லெடுத்து சேனை ஆகும். சேனன்னா கழுகு, அந்த கழுகு மாதிரி இருக்குமே அது, இல்லை ராஜாடி, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யாகம். அந்த யாகத்தை அனுஷ்டிச்சாக்க அவனுடைய சத்ருக்கள்லாம் மரணம் அடைஞ்சிருவா அப்படின்னு இருக்கு. சத்ருக்கள் மரணம் அடைஞ்சிருவா, இது வேதம் தான் சொல்லெடுத்து பண்ணிட்டான். ஆனா மகிம்சியா சர்வா பூதானின்னுட்டு வாங்க நமக்கு உபதேசிக்கிறது உபநிஷத்து. இப்போ
யாரையுமே ஹிம்சிக்க கூடாதுன்னு சொல்றது வந்து உபநிஷத்து. அப்படி இருக்க சத்ருக்களை அழிக்கிறதுன்றது யார் அதிகாரம் கொடுத்தா? இவன் வந்து அபிசாரியாகம் பண்ணி அழிச்சுட்டான், அழிச்சுட்டான்னாக்கா அப்போ கண்டதேவாச்சாரியர் சொல்ற வேதம் வழி சொல்லிடுச்சு சொத்தனை அழிக்கிறதுக்கு. அழிச்சியும் அழிச்சுட்டான், அந்த சத்ரு போயிட்டான். அதனால இவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? தாற்காலிகமான ஒரு சுகம் சந்தோஷம் கிடைச்சது. ஆனால் அந்த அழிச்சதுன்றது இம்சையில சேர்க்க, இம்சையில சேர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்கோ, அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி ஹிம்சப்படுத்தினாக்கா அவனுக்கு நரக வாப்தி தான் வரும், நரகம் தான் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்றது. இப்ப நரகம் கிடைச்சிருக்குனாக்கா, ஐயோ இது வேதம் தானே சொல்லிச்சுனாக்கா, வாஸ்தவம் வேதம் என்ன சொல்லிச்சு? உன் ஆசைய உனக்கு குச்சிதமான சுத்திரமான இச்சை, உனக்கு சுத்திரமான ஆசைகள், உனக்கு சுத்திரமான அனுசையா இருக்கவே அதில் நீ பிரவர்த்திச்சுட்ட. ஆனா அதனுடைய பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம ஒண்ணு தேவைன்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிருந்தா அதனுடைய பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இங்க வசுவாதி விதப் பிராப்திங்கிறது அல்பமான விஷயம். அதை நம்ம ஆசைப்பட்டுட்டான், ஆசைப்பட்டுட்டான்னாக்கா சரி அதிலே போய் நீ வேணும்ன்று அப்படின்னு பெருமாள் தள்ளி விட்டுடுற. அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டாக்கா அதையே நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றதுனால அதிலெல்லாம் கூடாது. நம்ம விரைவாடெல்லாம் நமக்கு நல்லது பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா இந்த கலியுகத்துல நமக்கு சக்தி கிடையாது. நாதமணிகளோட நாதமணிகள் அப்புறம் குருவை காவலை பண்ணி எழுந்தார், அவரோட பக்தி யோகம் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. ஆள வந்தார், கேட்டார் குருவை காவலப்பண்ணி இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு வா உனக்கு சொல்றேன்னு சொன்னார். அந்த சமயத்துல அவரால் அங்க போக முடியல, அதனால அங்கேருந்து பக்தி யோகம்ன்றது போயிடுச்சு. பிரபத்தியை தான் எல்லாரும் வச்சுட்டோம். சரணாகதியை, சரணாகதியை வச்சுட்டுடவே அந்த சரணாகதி தான் நமக்கு ரட்சகம். அதனால நமக்கு வசுகத பிராப்தி எல்லாம் இச்சை இல்லை, அந்த மாதிரி நமக்கு வராது. இந்த மாதிரி பக்தி யோக நஷ்டனா இருந்துட்டு அந்த மது வித்தியை அனுப்பிச்சானாக்கா அவனுக்கு வசுகாதி பிராப்தி, வசுவாதி பத பிராப்தி வரும். அதை நமக்கு அது வரவே வராது. ஏதோ நமக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ணல, திருப்த பிரபத்தி பண்ணிட்டு இருக்கோம். திருப்த பிரபத்தி பண்ணிட்டுடவே இந்த தேகம் முடியச்ச நமக்கு நிச்சயம் நிச்சி நம்ம ஆச்சாரியால் என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சித்தாந்தம் ஆதலனால இதான் மது வித்தியினுடைய சுரூபமே. ஒத்தன் வந்து இந்த அத்தனை வேதங்கள்னால புராணங்கள்னால இதிகாசங்கள்னால உபநிஷத்தினால சொல்லப்பட்ட கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்ல யாகம் பண்றோம். அதுல பழம் தேனு நெய் பால் இதெல்லாம் வந்து ஹவிஷா சாந்திக்கிறோம். அதை வேத மந்திரங்கள்லாம் அதெல்லாம் எடுத்துன்னு போய் சூரியன்கிட்ட சேர்த்துடுறது ஆதித்ய மண்டலத்துல. ஆதித்யனே மதுரூபமா அழகான், அவனை நிறைய பேர் உபாசிக்கிற பஞ்ச தேவதைகள், அதுல வந்து வசுருத்ர ஆதித்யார், மருத்துக்கள், சாத்தியர்கள் இப்படி எல்லாம் இவா உபாசிச்சான்னாக்க யாரார் எப்படி எப்படி உபாசிக்கிறாளோ அதுல வசூலாக ஒத்தராயிடுவேர், ஆதித்யனா இப்படி எல்லாம் ஆயிடுவேன்னு சொல்லி அந்த பதத்தெல்லாம் அடைஞ்சி அதன் பிறகு மோட்சத்தை போய் சேருவேர். ஏன்னா அங்கேயே இருக்கு பிரம்மசப்தமே, அங்க இருக்கு அந்த பிரம்ம வித்தியில கடைசியில மோட்சத்தை அடைஞ்சிருவான்ற மாதிரி இருக்கு. அதனால பிரம்மசப்தம் இருக்கிறதுனால இது பிரம்ம வித்திய தான் இது அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கா. அதுல யாரு எதை ஆசைப்படுறாலோ அது வேதம் கொடுக்கறது, ஆனால் இது பிரம்ம வித்திய தான். அதனால தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவைத்தான் இவன் உபாசிக்கிறான், அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னுட்டு இந்த மது வித்தியனுடைய சுரூபத்தையும் சொல்லி அதுல யாரு உபாசகாள், யாரு உபாசியாள், அதோட பலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் தொகுத்து ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே சாச்சுள்ள சுவாமி. யாதேவம் தேவ மாத்திரே மனுஜ இவ பரோபாத்தி மாத்திரம் ததாதி ஸ்வசீவாராஜ்ய பாவம் ததமபி பலம் எத்ர நாத்ர அதிகார மைவம் சர்வாந்தராத்மா ஸ்வகனு பிரதிசிச்சோ பாசதே முக்தி காமாம் காமாத் ஆவர்த்ததே தூ ஸ்வபதமபி பலம் கல்பமன்வந்தராதோ. பாருங்கள் சரி, தேவ மாத்திரே சியாதேவம் மனுஜ இவ, அதாவது மனுஷனுக்கு எப்படியானாக்கா பரமாத்ம உபாசனத்துல அதிகாரம் உண்டுன்னு இருக்கோ அந்த மாதிரி தேவ மாத்திரே சியாத் தேவம்,
ஏவம் சியாத் தேவ மாத்திரை, தேவதைகளுக்கு உண்டி. இந்த வசுக்கள் அவள் எல்லாம் தேவதையா அங்க பரிகணிக்கல, சாதாரணமான இந்திராய தேவதை இருக்காளே அவளுக்கு உண்டி இருக்கட்டும். அது அவளும் தேவதை தான், ஏன்னா 33 கோடி 33 கோடி தேவதைகள்லாம் சொல்றோம், அது தப்பு. 33 தேவதைகள் தான் இருக்கா, 33 தேவதைகள். என்ன பாருங்க, வந்து ஆதித்யாள் 12 பேர், 11 பேர் ருத்ராள், அஷ்டவசுக்கள். சேர்த்தீங்கன்னாக்கா 12 1 13 10 23 23 8 31 அஸ்வினி தேவதைகள் அல்லது இந்திரன் பிரஜாபதி, மொத்தம் சேர்ந்து 33 பேர் ஆயிட்டான். இவாளுடைய விபூதி இருக்கு பாருங்க, இவா கீழே இது பண்றவா, அவள்லாம் அந்த கோடி கோடியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி, அப்படி போனோம்னா 33 கோடி அப்படின்னு சொல்றா. வசுதாக 33 தேவதைகள் தான், 33 அமரக்கு முன் சென்று அப்படின்னு தான் சொல்றது. இதுதான் நம்ம உடனட பாஷையெல்லாம் சாச்சிருக்காரு. அதனால 33 தேவதைகள் தான், அந்த 33 தேவதைகள் அதுல இவா இருந்தா கூட எந்த இடத்துல தனக்குத்தானே உபாசியமா இருப்பாளோ அந்த வித்யேயன் அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால தேவ மாத்திரைன்னாக்கா எந்த இடத்துல தனக்குத்தானே உபாசியத்துவம் இல்லையோ அங்க அங்க மனுஷீவ பரோபாசி மாத்திரம் இருந்துட்டு போட்டோம். நீங்க சொல்றத ஒத்துக்கிறோம், தேவதாதி கணத்துல சொல்றத ஒத்துக்கிறோம். ததாபி ஆனாலும் கூட சொசீவ ஆராத்திய பாவகா, சொசீவ ஆராத்திய பாவகா, தனக்கு தானே உபாசியத்துவம் ஆராத்தியத்துவம், என்னன்னே ஆராய்ச்சிக்கிறேன். அப்ப அத்வைதிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஆயிடும். அவ சொல்ற பிரம்ம சத்தியம் ஜெகன் நத்தியா பிரம்மணி வாகம் நச்சாபரகா அப்படின்றாவ, நானே பிரம்மம், பிரம்மோ ஜீவே ஜீவோ பிரம்மைவ நாபரகா அப்படிங்கிறா, ஜீவனே பிரம்மன் தான், அதனால மஹ்யமைவ நமோநமஹா, எனக்கே நாம நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிப்பா. அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ சொசீவ ஆராத்திய பாவா, அந்த மாதிரி இருந்துருச்சோம்னாக்கா அது நம்ம அவளை கண்டனம் பண்ற மொழியோ அத்வைதிகளை. அந்த மாதிரிதான் இங்கேயும் சஸ்வாதிகள்னா உபாசிக்கணும், தனக்கு தானே உபாசிக்கிறதுன்றது. அது மாத்திரம் இல்ல, சொப்பதம் அபி பலன், தன்னுடைய ஸ்தானத்தை அடைகிறதே இது பலன். இங்க சொப்பதம் அபி பலன் எத்தனை நாத்திர அதிகாரம், எங்க எந்த வித்தியில, எத்தனை எந்த வித்தியில தனக்குத்தானே உபாசியத்துவம், தன்னுடைய பதத்தை அடையிறதே தன்னுடைய ஸ்தானத்தை அடையிறதே பலம் இருக்கோ, தத்திர ந அதிகாரா, அந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள்ல அதிகாரமே இல்லை, தனக்கு தானே அதிகாரமா உபாசிக்கவா இருக்க முடியாது, தன்னைதானே உபாசிக்க முடியாது, தன் பதவி அடையிறதே பலமா இருக்க முடியாது, அதனால இவாளுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னுட்டு ஒரு பட்சம் சொல்றாரு. அதுக்கு சமாதானம் மைவம், அந்த வாழ்வியை வந்து சங்கம் பண்ணக்கூடாது, ஆக்ஷேபிக்க கூடாது. ஏன்னா சர்வாந்தராத்மா, சர்வாந்தராத்மா சுவத்தனுபிருத்து, இந்த சர்வாந்த அந்த சொல்வ அந்தரியாம இருக்கானே அவன் ச தன்னுடைய தனு சரீரம், அந்த சரீரமா கூடிய நாமெல்லாம் தானே, அதை பறிக்கிறவன் சுவத்தனுபிருதி தேவி, தனக்கு சரீரமா இருக்கக்கூடிய நம்மளெல்லாம் அவன் தரிக்கிறவன். ஆக என்ன அர்த்தம், என்னுடைய சரீரி என்னுடைய ஆத்மா பரமாத்மா சர்வாந்தரியாமி அப்படின்னு அர்த்தம். சுவதனு பிரதி உபாசத்தே, உபாசிக்கிறா யாரு, முக்தி காமா, மோட்சத்தை ஆசைப்படுறவாள்னா அந்த மாதிரி உபாசிக்கிறான். அப்படி உபாசிச்சாள்னாக்க அவளுக்கு மோட்சம் வரும், அதுல தோஷமே இல்லை. இவன் நான் இன்னொன்று கேட்டனே, சுபதம் அப்படி தன்னுடைய ஸ்தானத்தையே தான் அடையிறதுன்றது எப்படி அப்படின்னு அவன் கேட்டனேன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற, காமாத் ஆவர்த்ததேதோ சுபதம் அப்படி பலன், காமாத் ஆவர்த்தது அவன் இச்சப்படுறான், இந்த பலன் இந்த இந்த உடம்போட இதே ஸ்தானத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதனால இப்போ ஒரு இது சிதிச்சது இந்த உபநிடதம் சொல்றதுனால, என்னது அப்படின்னாக்கா போன அதிக நேரத்திலேயே சொன்ன பாருங்க, இன்னைக்கு இந்திரனா இருக்கிறவன் அடுத்த கல்பத்துல இருக்க மாட்டான், அப்படி இருக்கணும்னா அது தபஸ்தனை தான் அது வாங்கி ஆகணும், உபாசனம் பண்ணிதான் வாங்கி ஆகணும், இல்லைன்னா வராது. அதனால அது பிரவாகம், ஒரே இடத்துல ஆள் மாறிண்டே இருப்பா, ஆள் மாறிண்டே இருப்பா, ஆனா அந்த பதவி மட்டும் மாறாது. அப்ப பதவி மாறாது, ஆள் மாறிடுவா, ஆனா இவா என்ன பண்ற, அந்த பதவியிலேயே நான் இருக்கணும், பதவியும் மாற வேண்டாம்,
நானும் மாறக்கூடாது, நானே தான் மாறக்கணும் அங்கே அப்படின்னு ஆசைப்படுறார். காமா ஆவர்த்தத்தை இப்ப இருக்கிற வசுபதமானது வசுங்கிற ஸ்தானமானது அவனுடைய இச்சையினால ஆவர்த்தத்தை திரும்ப வரும். அது ஏன்னா சொபதமது பலம், அவனுக்கு அதுதான் பலமா பிடிச்சிருக்கு. சொபதம் தன்னுடைய ஸ்தானம், அது தன்னுடைய ஸ்தானம் அப்படின்னு அந்த பலத்துல அவனுக்கு இச்சை இருக்கு. அதனால காமாத் ஆவர்த்தத்தை, அந்த இச்சையினால அவனுக்கு ஆவர்த்தி வருது. அது அதுல என்ன தோஷம்? அது இன்னைக்கே இல்லை, கல்ப மண்வந்தராக அடுத்த கல்பத்துல அடுத்த மண்வந்தரத்துல எப்ப வேணாலும் ஆகும். அது இப்போ ஒன்னு இல்லை, அவன் எப்படி சங்கல்பிச்சுக்கிறானோ அதுக்கு அனுகுணமா அவன் மாறலாம். அப்படி மாறலான்றதுனால இதுல தோஷமே இல்லையே, எல்லாமே சரியாத்தானே இருக்கு. அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஆக தன்னைத்தானே உபாசிக்கிறான்றதே தவறு. தனக்கு அந்தராத்மாவான பரமாத்மாவைத்தான் இவன் உபாசிக்கிறான். அதில் இவனும் சேர்ந்து இருக்கான் அவன். அப்படி சேர்ந்து உபாசிக்கிறதுனால அவனுடைய பதவியும் கிடைக்கும். அது அதே மாதிரி பரமாத்மாவை அடையிற முக்தியும் உனக்கு கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும்ன்றதுனால இது பிரம்ம வித்தி தான். அந்த விளம்பரங்க போறவங்க தாமதம், அந்த தாமதமும் இவன் ஏறிட்டுண்டு. இவன் கேட்கலாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி இருக்கும்போது நம்ம ஆசைப்படுறோம், அதனால உனக்கு கிடைக்கிறது. அத்த போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த இதில் தோஷம் இல்லை. அது ஏன்னா எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், அதுல இதுவும் ஒரு வித்தியா இருக்குது. இந்த வித்தியைகள் சொல்லிடவே இது உபனிஷத் காமிக்கக்கூடிய வித்தியன்றதுனால அதுல தோஷம் சொல்லக்கூடாது. அதுல ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டு அவன் ஆசைப்பட்டான்னாக்கா அவனுக்கு உபாசனம் அந்த கடைக்கு உபாசனம் பண்ணலாம், பண்ணிட்டு அந்த பலனை அடையலாம். அத இந்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமா சேர்க்கிறேன் பாருங்கோ. தேவம் தேவ மாத்திரே மனுஜ இவ பரோபாஸ்தி மாத்திரம் ததாபி ஸ்வீவாராஜ்யபாவகாம்ஸ்வபதமபி பலம் யத்ரநாத்ர அதிகாரம் மைவம் சர்வாந்தராத்மா ஸ்வதன பிரதிச்சோபாசதே முக்தி காமாஹாம் காமான் ஆவர்த்ததே து ஸ்வபதமபி பலம் கல்பமன்வந்தராதோ. கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.